இன்றைக்கு ஏன் ஆசிர்வாத கூட்டம்? எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிந்தபடி குடும்பங்களில் பிரச்சனை. 100க்கு 98 குடும்பங்கள், அதாவது 98% 98% இன்றைக்கு குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, விடுதலை இல்லை. எவ்வளோ பாடுகள் பார்க்குறோம். பகை, விரோதம், பிரிவினை, கசப்பு, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தரால் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை பற்றி உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு வெற்றி, வெற்றியின் நாள், விடுதலையின் நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாரம். எப்படியாவது ஜனங்கள் தங்கள் கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த வெற்றியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது மட்டுமல்ல, இந்த வெற்றியை அடைந்தவர்களாக நாம் எப்படி திரும்பி வீட்டுக்கு போவது என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனிங்க. முதலாவதாக இந்த வெற்றியை கொடுக்க என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை வேத புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம் இன்றைக்கு பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:57 வாசித்தீர்களானால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன். இயேசு சொல்லியிருக்கிறார். இங்கே எவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம்? மத்தியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா? நேச்சியாக இருப்பார், மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியில் இருப்பேன். உங்களுக்கு இன்றைக்கு ஜெயம் கொடுக்குற கிறிஸ்துவாக உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்குற ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் மாறிப்போ. தாவீது என்ற மனுஷனை பற்றி திரும்ப வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்படி இருந்தானா? ஒரு சங்கீதம் அவனையும் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? சங்கீதம் 121:1-2 வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் சொல்லுகிறான், திட்டவட்டமாக சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன், நிச்சயமாக ஒத்தாசை வரும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இன்றைக்கு நம்புவீங்களா? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்ன கொடுக்க போறார் உங்களுக்கு? பூரண சமாதானம். என்னைக்கு வரப்போது? இப்போ, ரைட் நவ். விசுவாசிக்கிறீங்களா? பூரண சமாதானம். ஏன்னா நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு உறுதியாக அவரை பற்றி கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கனால ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு? பூரண சமாதானம். You are receiving it right now. ஆண்டவர் உங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். எங்கள் வீட்டில் கர்த்தருடைய சந்தோஷத்தால் நாங்கள் நிரப்பப்பட்டோம். சகோதரர் தினகரன் அவர்கள் 1955 தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதன் பிறகு வேதத்தை கருத்தாய் வாசிப்பார். திருமணமான பகுதியில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனுஷன் இப்படியா 6:30 ஜபம் முடிஞ்ச உடனே 6:30 to 8 ஆண்டவரோடு உறவாடுவார். இன்றைக்கி எத்தனை சகோதரர்கள் உறவாடுகிறீர்கள்? எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? வாலிபர்களே, இது உங்கள் காலம். எத்தனை பேர் தீர்மானிக்க போகிறீங்க? அங்கிளை போல அல்லது தாத்தாவை போல அதிகாலையில் நான் தேட போகிறேன், வேதத்தை மணிக்கணக்காக வாசித்து அவரோடு ஆண்டவரோடு பேச போகிறேன். தீர்மானம் எடுப்பீங்களா? பிரதர் தினகரன் இல்லை இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவான். டூ த சேம் தே. காலையில் போய் உட்காருங்க, ஜபம் முடிச்ச உடனே குடும்ப ஜபம், அதன் பிறகு உட்கார்ந்து ஆண்டவரோட பேசுங்க, ஜபம் பண்ணுங்க, மனைவிகள் ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணுற வீட்டை கர்த்தர் கட்டுவார். நீதிமொழிகள் 24:3 என்ன வாசிக்கிறோம்?
வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். கர்த்தர் வீட்டை கட்டுவார். எப்போ கட்டுவார்? நீங்கள் தேடும் பொழுது தான். ஸ்தோத்திரத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தம்முடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தினால் நிரப்புவார். எப்பொழுதும் வில் பி ரிஜாய்சிங் இன் த லார்ட். பிலிப்பியர் 4:4 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். துக்கம் வரும், துன்பம் வரும். இந்த உலகம் துக்கத்தினால் துன்பத்தினால் நிறைந்துதான். ஆனால் அதன் மத்தியிலே நீங்கள் தேவனை உண்மையாய் தேடுகிறபடினாலே அவர் என்ன செய்வார்? சந்தோஷத்தால் நிரப்புவார். இது என்னுடைய அனுபவ வாழ்க்கை. என்ன வந்தாலும் யோவான் 16:20 வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மாறுமா? இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார். God is going to fill everyone of you with the joy, with a heavenly joy. தேவனுடைய சந்தோஷம் உங்களை நிரப்ப போகிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பாடுகளோடு வந்தீங்களோ, என்னெல்லாம் கவலையோடு வந்தீங்களோ, அதெல்லாம் மாற்றுவார். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிற ஆண்டவர் மேல் பிரியமாக இருக்கிறார். என் பிள்ளைக்கு சந்தோஷம் கொடுக்கணும். என்னை தேடி வந்திருக்கிறானே, என்னை தேடி என் மகள் வந்திருக்கிறாளே, நான் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். 34:1 முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கண்ணீர் விடும் பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், துக்கமாக இருக்கும் பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், பாடுகள் மத்தியில் போகும் பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். நடக்குமா? அது நடக்கிற காரியமா? நடக்கும். அவனுக்கு பாருங்க, தங்க இடம் இல்லை. சவுல் விரட்டி அடிக்கிறான். அதனால என்ன செய்யன்னு தெரியல. இஸ்ரேல் தேசம் எங்கும் அவன் இங்கேயும் போக முடியாது. எல்லா பக்கமும் சவுல் தேடி அலைகிறான் அவனை கொல்வதற்காக. பெலிஸ்தியர் ராஜா கிட்ட போறான். அவன் சொல்லுகிறான், இவனை பற்றி கொள்ளினாலே இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன செய்தான்? ஒரு பைத்தியக்காரனை போல மாறுங்க. என்ன வேதனை பாருங்க. இடம் இல்லை, கடவுளுடைய பிள்ளைக்கு இடம் இல்லை. தேவனை தேடின அவனுக்கு வேதனை. ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டாரா? விடலை. அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால, அந்த சந்தோஷம் அவனை நிரப்பினதுனால பின்னால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருந்தான். இதையே போல உங்களுக்கும் செய்வார். இன்னைக்கு கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறார், எங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். இந்த கண்ணீரை துடைக்க ஆசையோடு இருக்கிறார். 1986 எங்களுடைய மகள் ஏஞ்சலை இழந்தது உங்களுக்கு தெரியும். துக்கம், வேதனை. 2 நடைப்பிணம் போல தான் இருந்தோம். சாப்பிட பிடிக்காது, ஒன்றுமே பிடிக்காது. ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலை. எங்களுக்காக ஜனங்கள் ஜெபித்து வந்தார்கள். ஒரு நாள் காலை நேரம் எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் குடும்பமாக எப்பொழுதும் ஜெபிப்போம். கண்ணீரோ துன்பமோ வேதனையோ சந்தோஷமோ எதுன்னு மத்தியிலேயும் குடும்ப ஜெபத்தை விடமாட்டோம். அப்படி நாங்கள் குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஒரு நாள் காலையில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினது. ஒரே சந்தோஷம், எல்லாம் ஆவியில் நிறைந்தவர்கள். நான், என்னுடைய கணவர், என்னுடைய மகன் பால், என்னுடைய மாமனார், 4 கையெல்லாம் கட்டுப்போட்ட நிலமை, கழுத்தில் அடிப்பட்ட நிலமை. அந்த நிலைமையிலே நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிற. உண்மையோடு ஜெபம் பண்ணும், கத்தரை தேடணும். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சந்தோஷம், ஆவியில் நிரம்பி சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ துக்கத்தின் மத்தியில் அப்பொழுது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி கத்தரங்களோடு பேசினார். பாருங்கள், கத்தரங்களோடு பேச வாஞ்சிக்கிறார். நீங்கள் கேட்கும்போது பேச வருவார். காத்திருக்கிறது இல்லை, செவம் இல்லை. பிறகு ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்கள் மனசு துக்கமாக இருக்குது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த நிலைமையிலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு தெரியும். கைவிட்டு விடுவீங்களோ? நான் பிசாசன் இடத்திலும் தேவதூரத்தை சொல்லியிருக்கிறேன், இந்த நிலைமையிலும் என் பிள்ளைகள் என்னை கைவிட மாட்டார், அவள் தொடர்ந்து என் ஊழியத்தை செய்வார் என்று சொல்லியிருக்கிறேன், நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டார். தேவ பிரசன்னங்களை நிரப்பியது. நாங்கள் 4 அழுது கொண்டே சொன்னோம், ஆண்டவரே, உம்மை விட்டால் நாங்கள் எங்கே யார் இடத்துல போவோம்? எங்களுடைய நம்பிக்கை நீர் மாத்திரமே. நாங்கள் உம்மை விடமாட்டோம், கைவிடவே மாட்டோம், தொடர்ந்து ஊழியத்தை செய்வோம் என்று வாக்கு கொடுத்தோம். கர்த்தர் அந்த சந்தோஷத்தால் எங்களை முழுவதுமாக நிரப்பினார். தொடர்ந்து ஈரோடு என்ற பகுதியில் இருந்த போதகர்
அன்போடு அழைத்திருந்தார். போதும், நீங்கள் காத்திருந்தது வாருங்கள் ஊழியத்திற்கு என்றார். அப்படியே ஊழியத்துக்கு சென்றோம். இன்று வரை ஊழியம் செய்து வருகிறோம். எத்தனை பாடு, எத்தனை சஞ்சலம், எத்தனை வேதனை, ஆனால் கர்த்தரோ உங்களோடு கூடவே இருப்பார். அவருடைய சந்தோஷத்தால் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். இன்றைக்கு பாருங்கள், குடும்பமாக அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து என்னுடைய கணவருடைய வாழ்க்கையை பார்த்து அபிஷேகம் பெற்ற பிறகு எப்படி இருக்கிறாருன்னு, ஆண்டவரோடு நெருங்கிய வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, எத்தனை சந்தோஷம், எத்தனை அதிகமாக ஆண்டவர் அவரை வல்லமாக உபயோகித்து வருகிறார். இதை என்று பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஆசை, நானும் பெறணும் என்ற அன்பான மனைவி மாறே. கணவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது அவர்களுக்கு தடையாக நிற்காதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, குறை சொல்லாதீங்க, கேலி பண்ணாதீங்க. அவர்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், ஒருமனமாகுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இறங்கும்படி ஜெபிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தமக்கென்று தெரிந்து கொள்வார். அப்படித்தான் எங்கள் வீட்டில் என்ன ஆசீர்வாதத்தை, மகன் ஆசீர்வாதத்தை, மாமனார் ஆசீர்வாதத்தை, அப்புறம் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு. சின்ன வயசுலேயே அவங்க இதெல்லாம் பார்த்தாங்க. அபிஷேகம் பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, 10 வயசு 13 வயசில் எங்களுக்கும் தான் ஆசீர்வாதம் வேணும். சாமும் சேரனும் பெற்றுக்கொண்டார்கள். குட்டிப்பிள்ளை ஷே ஸ்வீட்டி அவளுக்கு இதை பார்த்தாள். அவளுக்கு ஒரு சோதனை வந்தது. சின்ன வயசில் அவள் தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு சோதனை. பெற்றோர் ஊருக்கு வந்துட்டாங்க ஊழியத்தில் நிமித்தமாக. அவங்க கனடாவில் தனிமைப்பட்ட பொழுது காரு கிடையாது, வேலைக்கு வீட்டில் ஆள் கிடையாது, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு போகணும், நடந்து போகணும். அழ ஆரம்பிச்சிட்டா அக்காட்ட வந்து, என்னால் நடக்க முடியாது, என்னை கொண்டு போய் விடுங்கன்னு. அவக்கா சொன்னால், முடியாது, நீ நடந்து தான் போகணும். நடந்து அழுதுகிட்டே போகிறான். அழுதுகிட்டு போகும்போது ஆண்டவருடைய முகத்தை பார்த்தா அழுகையோடு அவர் பேசினார், என் மகளே, நான் கூட சிலுவையில் தனிமையாக தான் இருந்தேன். ஐ வாஸ் லோன்லி. நான் தனிமையாக இருந்தேன் உனக்கா, உனக்கு சந்தோஷம் வரணுன்றதுக்காக தான் நான் அன்றைக்கி தனிமையாக இருந்தேன். ஆகவே நான் உன்னை கைவிடுவேனா, உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னார். அண்டையிலிருந்து ஸ்வீட்டிக்கு ஒரே சந்தோஷம். சின்ன பிள்ளை சொல்ல தெரியாது, பாட்டு பாடும்பொழுது அழுவா, ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது அழுவா. எங்களுக்கெல்லாம் விளங்கலை என்னன்னு. ஆனால் ஒரு நாள் எல்லாம் தெளிவு வந்த பிறகு எங்களுக்கு சொன்னான், நான் இயேசுவை கண்டே, இயேசுவை கண்டே. என்ன காரணம், தனிமையில் கண்ணீரில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவளை சந்தித்தார். ஏம்மா நானும் தனியாக இருந்தேன்ப்பா, ஐ வாஸ் ஆல்சோ ஓன்லி என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு அதுக்கு பிறகு ஒரு தைரியத்தை கொடுத்தார். இன்றைக்கி அவள் பேசும் பொழுது பாடும் பொழுது பரிசுத்தாவே இறங்குகிறார், ஜனங்கள் மத்தியில் இறங்குகிறார். பரிசுத்தாவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ சில 2 அதிகாரத்தில் சீஷர் மேல் ஊற்றப்பட்டது போல இன்றைக்கு எங்கும் ஊற்றப்பட்டு வருகிறது. விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோமா? இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். சிலுவையை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய இருதயத்தை திறவுங்க. இன்னைக்கு யார் யார் அப்படி கெட்டு போனவர்களாக இருக்கிறீங்க? உங்களுடைய கண்கள் அங்குமங்குமா ஆசை இச்சைகளாக நிரம்பி இருக்கிறது, அசுத்தங்களாக நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் திருட்டு, பொய், ஏமாற்று, வஞ்சகம் நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சுத்திகரிக்க விரும்புகிறார், கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம் மத்தியில் இசைவாடிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறார். இருதயத்தை சிலுவையை நோக்கி பாருங்க. கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பினால் உங்களை நிரப்புகிற நேரம். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பு வேண்டும். ஐயோ நானும் கெட்டு போனவனா இருக்கிறேனே, எனக்கு ரட்சிப்பு வேணும், எனக்கு இருதயம் சுத்தப்பட வேணும். என் குடும்பத்துக்கு நான் ஒரு பாரமாக இருக்கிறேன், குடிகாரனாக இருக்கிறேன், பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சண்டை போட்டுக்கொண்டு எப்பொழுதும் என் கணவர் மனதை துக்கப்படுத்துகிறேன். எங்கள் பெற்றோருக்கு என்னால் ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படி உங்களுடைய குறைவையெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? எங்கள் அன்பு தெய்வமே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்துமா கெட்டுப்போனால் அந்த நஷ்டம் வரக்கூடாது சுவாமி. அத்தனை பேர் கரங்களை தூக்கி இருக்கிற அத்தனை பேரும் இன்று உடைய ரட்சிப்பினால் நிரம்பட்டோம்ப்பா, இன்று உடைய ரட்சிப்பினால் நிரம்பட்டோம். உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். அவளுடைய பெயரை ஜீவபஸ்ல எழுதி கொள்ளும், அவளுடைய பெயர்களை ஜீவபஸ்ல எழுதி கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளாக மாறட்டும். இன்று அவருடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கட்டும், இன்று அவருடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கட்டும். ரட்சிப்பினால் நிறைந்த குடும்பம்,
அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் நிறைந்த குடும்பம் இன்றைக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை செய்து கொடுக்கிறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்படியே அவர்கள் மாறுவார்களாக. அவள் இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணும் சுவாமி, அவள் இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணும். இன்று முதல் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்கிட்டார். ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை கூட அவர்கள் உமக்கு சொந்தமாகட்டும். இந்த கிருபையை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே, இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சிலர் பரீட்சை எழுதுகிறார்கள். இதை யார் யார் என்னென்ன பரீட்சை எழுதுகிறார்களோ அவர்கள் மீது உடைய கிருபை இறங்கட்டும். தகப்பன் தாய் வந்திருப்பார்களானால், இந்த பிள்ளைகள் வந்திருப்பார்களானால் அவர்கள் மீது உடைய கரங்களை வையும் அப்பா. ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நீ தொடுகிறபடியால் ஸ்தோத்திரம் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.